திருநெல்வேலி மாவட்டம் சிவந்திபுரம் பகுதியில் பொதுமக்களை கடித்த குரங்குகளை பிடிக்கச் சென்றபோது வன காப்பாளரும் குரங்கிடம் சிக்கி காயமடைந்தார். பாபநாசம் அருகே உள்ள சிவந்திபுரம் பகுதியில் குரங்குகள் பொதுமக்களை தாக்கக்கூடிய சம்பவம் அதிகரித்துள்ளது. அடுத்தடுத்து 7 பேரை குரங்குகள் கடித்த நிலையில் அவற்றை பிரிக்கக்கூடிய பணியில் சிறப்பு குழுவினர் ஈடுபட்டனர். அப்போது வன காப்பாளர் அஜித் என்பவரை குரங்கு தாக்கியது. இதில் காயமடைந்தவர் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதாக கூறி கணவரது வீட்டின் முன் இளம்பெண் ஒருவர் உறவினர்களுடன் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேல்சிசவங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த திருவரங்க பாரதி தனது மனைவி ரேகாவிடம் வரதட்சணை கேட்டு அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஆரணி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் விரக்தியடைந்த ரேகா தனது உறவினர்களுடன் சேர்ந்து கணவர் திருவரங்க பாரதியின் வீட்டின் முன் தர்ணாவில் ஈடுபட்டார். திருப்பூர் மாநகரில் உள்ள கடைகளில் வைத்திருந்த தடை செய்யப்பட்ட 1 டன் இடையிலான பிளாஸ்டிக் பொருட்களை மாநகராட்சி அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மங்களம் ரோடு பகுதியில் சுமார் 20 மேற்பட்ட கடைகளில் ஆய்வு செய்த அதிகாரிகள் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்தனர். பிறகு அந்த கடைகளுக்கு தலா 500 ரூபாய் அபராதம் விதித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது.